மதுரை எய்ம்ஸ் அப்படிங்கிற விஷயம்தான் இந்திய நாட்டிலேயே ஒரு மிகப்பெரிய தீக்கப்படாத பஞ்சாயத்தாக இருக்குது. 2015 இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு 2018 ஒப்புதல் கொடுக்கப்பட்டு 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு அது எப்போ கட்டப்படுமோ கட்டப்படாதோ அப்படிங்கிற நிற்கதியான நிலையில தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இது தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு கேள்விகளையும் நாடாளுமன்றத்திலையும் சரி, மோடி எப்பப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராரோ அப்பையெல்லாம் சரி, கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கும் எம்பிக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சலிச்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதோ பண்ணிட்டோம் அதோ பண்ணிட்டோம் அப்படின்வாங்க, ஆனால் போய் பார்த்தா நெட்டு வச்ச ஒத்த செங்கலும் புல்லு பூண்டு மட்டும் தான் அங்க இருக்கும். 2015 அறிவிக்கும் போது மோடி முதல் முறையா பிரதமரா இருந்தாரு. 2019 அடிக்கல் நாட்டும் போது அப்போ தேர்தல் சமயம். அடுத்து இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மார்ச் மாசம் 5ஆம் தேதி மதுரை கட்டுமான பணிகளை நாங்க திருப்பி ஆரம்பிக்க போறோம் சொல்லி ஒரு பூமி பூஜையை போட்டாங்க. அதுவும் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க புல் பூண்டெல்லாம் முளைச்சிருச்சான், அதனால அதெல்லாம் வெட்டி காம்பவுண்ட் கட்டுறதுக்காக தான் அந்த பூஜையவே போட்டிருக்காங்க. சோ ஒவ்வொரு தேர்தல் வரும்போதும் சரி, ஒவ்வொரு வாடி நாடாளுமன்றம் நடக்கும் போதும் சரி, இந்த எய்ம்ஸ் தொடர்பான விதவிதமான அறிக்கைகள் வரும், விதவிதமான காரணத்தை சொல்லிட்டு இருப்பாங்க. ஜெய்கா நிறுவனம் காசு தரல, அந்த நிறுவனத்துல இருந்து யாரும் வந்து பார்க்கல, டெண்டர் யாருமே வாங்கல அப்படின்னு விதவிதமா கதை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த முறை அப்படி நடக்கல. ஏன்னா தமிழ்நாடு எம்பியான ஆர் ராசா அவர்கள் மதுரை எய்ம்ஸ் தொடர்பாக கேட்ட கேள்வியால இதை மறுதளிக்கவே முடியாது அப்படிங்கிற வகையில படுத்தே விட்டானையா அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் ஜே.பி. நட்டா கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்குது. அதாவது எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் தாமதமாவது அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. இதுதான் இப்போ பேசு பொருளா மாறிட்டு வருது. அதாவது பட்ஜெட்டை ஒட்டி கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு. அந்த கூட்டத்தொடர்ல இன்னைக்கு பேசின தமிழ்நாடு எம்பியான ஆர் ராசா அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு 5 ஆண்டுகள் ஆகியும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டத்துக்காக ஒரு செங்கல் கூட நிறுவப்படல, மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டதோட சரி அதுக்கு பின்னாடி கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்வது அல்லது கட்டுமான பணிகளை மேற்கொள்வது போன்ற எந்த பணிகளும் நடக்கல, 4 வருஷத்துக்கு முன்னாடியே எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்க போட அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு அறிவிச்சிருந்துச்சு. ஆனா இது வரைக்கும் கட்டணம் கட்டப்படாம அப்படியே விடப்பட்டிருக்குது. எய்ம்ஸ் மருத்துவமனை எப்பதான் கட்டி முடிக்க போடும், தெளிவான விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஆர் ராசா அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாரு. சோ இப்படி ஒவ்வொருத்தர திரும்ப திரும்ப இதை பத்தியே கேட்கிறாங்களே அப்படின்னு சொல்லி தலையில பாரம் கூடி போன சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரான ஜே.பி. நட்டா அவர்கள் இதுக்கு பதிலளிச்சிருக்கிறாரு. அதாவது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்காக கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ற கதையை சொல்லிட்டு இவர் ஒரு புதுசா காரணத்தை சொல்றாரு. அது என்னன்னா சில தொழில்நுட்ப காரணங்களுக்காக கட்டுமான பணிகள் தாமதம் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக பிரதமர் மோடி அவர்கள் விதவிதமா வட சுடுவாரு அப்படின்னு தெரியும். அதை தொடர்ந்து எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிறைய வாட்டி வட சுட்டிருக்கிறாங்க. இப்போ ஜே.பி. நட்டா அவர்கள் புதிய உடைய ஒன்று சுட்டிருக்கிறாரு. அடுத்ததா இப்படி கட்டுமான பணிகளுக்கு தாமதமா இருக்குது அப்படிங்கறத நாங்க ஏத்துக்கிறோம், சீக்கிரமாவே கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு விரைவில் கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அசூரன்ஸ் கொடுத்திருக்கிறாரு ஜே.பி. நட்டா அவர்கள். சோ ஜே.பி. நட்டா அவர்களோட இந்த பதிலை பார்த்துட்டு தான் இப்பவாது தாமதமாகுது அப்படின்றத ஒத்துக்கிட்டீங்களே அதுவே பெரிய விஷயம் தான். இவ்வளவு நாளா நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னமோ காரணத்தை சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப முதன் முறையா பிஜேபி ஒத்துக்கிறதே ஒரு ஆச்சரியம் அளிக்கும் விதமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இதுல என்ன தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஆட்சியில தான் நிலாவில போய் ராக்கெட் இறங்குது அப்படின்னு சொல்லி பெருமை பேசுறீங்க, அதே நேரத்துல மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்கு தொழில்நுட்ப காரணங்களாக தான் அப்படி தாமதமாகுது அப்படின்னு சொன்னா இது எந்த விதத்துல எடுத்துக்கிறது, தொழில்நுட்ப ரீதியா பார்க்கும்போது எந்த இடத்துல அது பிரச்சனைன்றதை நீங்க தெளிவா சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இதுவும் வெற்று பூசல் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மக்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே மதுரை எய்ம்ஸ் உட்பட பல்வேறு கட்டுமான பணிகள் மாநிலத்துக்கு நிதி ஒதுக்காம இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு பிரச்சனைகள் மூலமா தான் தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு சரியான பதிலடி கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போதே இதுலயே நீங்க போய் சொல்லி மாட்டிக்கிட்டீங்கன்னா அடுத்து மக்கள் என்ன செய்வாங்க அப்படிங்கறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையோட சேர்த்து நாடு முழுக்க 15 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா மதுரை மற்றும் ஒரு சில பகுதிகளை தவிர மத்த எல்லா இடத்துலயும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிட்டீங்க. சோ அங்க மட்டும் கட்டுமான பணிகள் எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற கேள்வி முன் வச்சுட்டு வராங்க. சோ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதாவது இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டத்துக்காக மொத்தம் 1977 கோடி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா 15 ஹாஸ்பிட்டல் அறிவிச்சிருந்தாங்க, அந்த 15 ஹாஸ்பிட்டலுக்கும் ஒன்றிய அரசு காசு தரும், ஆனா தமிழ்நாட்டை சேர்ந்த மதுரை எய்ம்ஸ்க்கு மட்டும் கடன் வாங்கி காசு தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த பட்ஜெட்டான 1977 கோடியில 1627 கோடி நாங்க கடன் வாங்கி தான் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விவகாரமே பெரிய பூதாகரமா வெடிச்சிருந்துச்சு. அது என்ன, மத்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நீங்களே காசு கொடுப்பீங்க, எங்களுக்கு மட்டும் கடன் வாங்கி தருவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டாங்க. அப்பவே இதோட ஆபத்தை சுட்டி காட்டியிருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி என்னாச்சுன்னா ஜப்பானை சேர்ந்த ஜெய்கா நிறுவனம் இதுக்கு கடன் அளிக்கணும், அவங்க கடன் தரத்துக்கு லேட் பண்றாங்க, அவங்க வந்து ஆய்வு பண்ணிட்டு தான் கடன் தருவாங்க, அவங்க ஆய்வு பண்றதுக்கு வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி பல வருஷம் தட்டி கழிச்சிட்டு இருந்தாங்க. ஆக பழியெல்லாம் தாய் ஏத்துக்காம அந்த ஜெய்கா நிறுவனத்து மேலேயே போட்டுட்டு தப்பிச்சிட்டு இருந்தாங்க ஒன்றிய அரசு. அதன் பின்னாடி தான் தொடர்ச்சியா கடிதங்கள் மூலமாகவும் நாடாளுமன்றம் மூலமாகவும் இந்த எய்ம்ஸ் தொடர்பான கேள்விகளை முன் வச்சுட்டே இருந்தாங்க. அடுத்து 2023 ஆகஸ்ட்ல நடந்த கூட்டத்தொடர்ல திரும்பவும் இந்த விவகாரம் எழுப்பப்பட்டுச்சு. தமிழ்நாட்டு எம்பிக்களான கனிமொழி, தயாநிதி மாறன் உட்பட எம்பிக்கள் எல்லாமே எய்ம்ஸ் மருத்துவமனை எப்போ எப்போ அப்படின்னு
சொல்லி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு நிதியமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களும் தெனாவட்டா பதில் சொல்லியிருந்தாங்க, இந்த பதிலெல்லாம் ஏற்றுக்க முடியாது, நீங்க கட்டி கொடுக்கறதா கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அவையை விட்டு வெளிநடப்பு பண்ணியிருந்தாங்க. சோ இதோட தாக்கத்தின் காரணமா அந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே மதுரை கட்டுமான பணிகளுக்காக டெண்டர் அறிவிச்சிருந்தாங்க. ஆக 2015 அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்துக்காக 2019 அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு திட்டத்துக்காக 2023 தான் நீங்க டெண்டரே விடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி அப்ப முன் வச்சிருந்தாங்க. அந்த 2023 அறிவிக்கப்பட்ட டெண்டர்ல கூட இன்னும் 33 மாசங்களை நாங்க கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அந்த 33 மாசங்கள்ல இப்பவே 12 மாசங்கள் ஓடி போச்சு. ஆனா அந்த கட்டுமான பணிகள்ல எந்த விதமான முன்னேற்றமும் தெரியல அப்படிங்கறதா இப்ப வரக்கூடிய செய்திகளா இருக்குது. சரி, டெண்டர் விட்டாங்க, இனிமேல் வேலைகள் நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அதுக்கு மேலேயும் எந்த அசைவும் இல்லாம அந்த ஒற்றை செங்கல் அங்கேயே நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்த தேர்தல் சமயத்துல ஏதாவது பசுப்பு வேலை பண்ணணுமே அப்படின்னு சொல்லி மார்ச் மாசம் புல் பூண்டு புடுங்கிறதுக்காக பூஜை போட்டிருந்தாங்க. அதை கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கிறதுக்காக தான் அப்படி பூஜை போடுறோம் அப்படின்னு சொல்லி குரலை கிளப்பிட்டு இருந்தாங்க. ஆனா அப்பயும் வேலை தொடங்கப்படல. சோ இந்த நிலையில தான் எம்பி ஆராசா அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்பான கேள்வியை முன் வச்சிருக்காரு. சோ பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு உள்ளான ஜே பி நட்டா அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை தாமதம் ஆகுதுதான், அதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து தொழில்நுட்ப கோளாறு தாங்க காரணம் அப்படின்னு சொல்லி சப்பக்காட்டு கட்டி இருக்கிறாரு. 2025 வந்துச்சுன்னா மதுரை எய்ம்ஸ் தொடர்பான அறிவிப்பு வந்து 10 வருஷம் ஆக போகுது. ஆக அறிவிப்பு வெளியான 10வது ஆண்டு விழா அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்படும் போல. அப்ப கூட அவங்க கட்டி முடிக்க மாட்டாங்க அப்படிங்கறத ஊர்ஜிதமா நமக்கு தெரியுது. அட்லீஸ்ட் இந்த ஆட்சி முடியத்துள்ளையாது கட்டி முடிச்சு ஒரு சின்ன நல்ல பேராவது மதுரை மக்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்களா, இல்ல 10 வருஷங்கள் கடந்து 15வது ஆண்டு விழா கொண்டாடுற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்களா, இதெல்லாம் அவங்களுக்கு தான் வெளிச்சம். சோ ஜே பி நட்டா அவர்கள் இப்ப சொன்ன வார்த்தைகளும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கின்ற அல்வா மாதிரி இல்லாம உண்மை வார்த்தைகளா இருக்கணும் அப்படிங்கறத மக்களுடைய ஆசையா இருக்குது. அதை நிறைவேற்றுறாங்களா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.